வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் ஜெண்டி ஹைலேண்ட். கேஎல் சென்டர்ல இருந்து ஆவ்னாவோட ஸ்கைவேக்கு நமக்கு நிறைய பஸ் இருக்கும். 1 hour டிரைவ் எடுக்கும். ஒருத்தருக்கு 10 ringgit தான் டிக்கெட்டு. ஸோ அழகாக அங்கே கேஎல் சென்டர்லேயே ஏறினா நம்மளை கொண்டு வந்து ஜெண்டி ஹைலேண்டோட ஸ்கைவே பிரிட்ஜுக்கு கீழே அழகாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம அங்கேருந்து நம்ம ரோப் கார் மூலமாக ஜெண்டி ஹைலேண்டுக்கு போய்க்கலாம். நம்ம இப்போ பட்டு கேவ்ஸ்லேருந்து கிளம்பி தான் ஜெண்டி ஹைலேண்டுக்கு டாக்ஸியில் வந்துட்ருக்கோம். பொதுவாகவே டாக்ஸிஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும்னு சொல்லின்னா, நம்ம வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய பீக் டிராஃபிக்கை பொறுத்தும் அந்த இடத்துல, அதே மாதிரி க்ளவுடியாக இருந்தாலோ அப்படின்னா வந்து அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 times அதிகமாக இருக்குது அவங்க கோட் பண்ணுற காசு. அது மாதிரி தான் எங்களுக்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 100 ringgit நாங்கள் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதே நீங்கள் வந்து கேஎல் சென்டர்லேருந்து பஸ்ஸில் வந்திருந்தால் நமக்கு 10 ringgit தான் ஆயிருக்கும். ப்ளஸ் ரொம்ப ஹரிபரியாக பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் ஒரே நாளாக பிளான் பண்ணதுனால நான் என்ன சொல்வேன்னா, ஜெண்டி ஹைலேண்ட் மட்டும் ஒரு நாள் காலையில் கேஎல் சென்டர்லேருந்து கிளம்பி நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங்காக போகலாம். அதை விட இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்வேன்னா, 1 day நீங்கள் வந்து ஜெண்டி ஹைலேண்டில் கூட ஸ்டே பண்ணலாம். ஏன்னா இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3-star, 4-star, 5-star ஹோட்டல்ஸ் இருக்குது. 5-star இல்லைன்னா கூட 3-star ஹோட்டல்லாம் கூட டீசெண்டாக நல்லா 3,000 to 5,000 rupees நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஸ்டே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜெண்டி ஹைலேண்ட்னா என்ன, அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஊட்டி மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸு. சிட்டிக்கு பக்கத்துலேயே நம்ம உடனே ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க எப்படி போயிடுறாங்க ட்ரைவ் பண்ணிட்டு? அந்த மாதிரி தான் கோலாலம்பூர் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஜெண்டி ஹைலேண்ட். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேமரான் ஹைலேண்ட்ஸ் அது மட்டும்தான் இருந்திருக்கு மலேசியாவில். கிட்டத்தட்ட 1960s நினைக்கிறேன் லிம்னு ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்திருக்காரு. அவர் எப்போனாலும் நம்ம போக வேண்டியது இருந்துச்சுன்னா கேமரான் ஹைலேண்ட்ஸ் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கே, அது ரொம்ப தூரமாக இருக்கே, ஏன் கோலாலம்பூர் பக்கத்துலேயே ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமேனு யோசிச்சிருக்காரு. அப்போ தான் அவர் அலைஞ்சு தெரிஞ்சு, ஓகே இந்த ஜெண்டி ஹைலேண்ட் சிட்டிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது, இந்த இடத்த ஏன் நம்ம வாங்கி ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு யோசிச்சு தான் அவர் வாங்கி கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த இடத்தையே உருவாக்க வைக்காங்க. கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். நம்மளை கொண்டு வந்து இறக்கி விடுற இடத்துலையே இந்த மால் இருக்கும். இங்கே ஷாப்பிங்கிலேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ பர்கர் கிங்கில் தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதா டிசைட் பண்ணோம். உங்களுக்கு இங்கே நிறைய ஃபுட் கோர்ட் இருக்கும், அதில் நிறைய வெரைட்டி வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு செமையான இடமா இருக்கும். பட் நாங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் எங்களோட டேஸ்ட் பட்ஸ் வந்து ஆல்ரெடி பழகின டேஸ்ட்டுக்கே தான் போவோம் நாங்கள் எப்பயுமே. மோஸ்ட்லி அதிகமாக எல்லா ஃபுட்டையும் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம், அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம். எடுத்திருக்கோம் பட் அது செட் ஆனதில்லை எங்களுக்கு. ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு சாப்பிட முடியாது, அதையும் மீறி சாப்பிட்டோன்னா ஏதாவது ஸ்டொமக் அப்செட் ஆகிடும். அதனால் நாங்கள் அதை ட்ரை பண்ணுறது கிடையாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பர்கர் கிங் இருந்துச்சு, அதனால் சரி நம்ம அதுக்கே போயிடலான்னு போயிட்டோம். யூஷுவலான மெனு தான், பர்கர், நக்கட்ஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இவ்வளோ தான் வாங்கினோம். கிட்டத்தட்ட ஒரு 23 ringgit ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ கேபிள் காருக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். பயங்கரமான கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே. நாங்கள் கோவிட் முடிஞ்ச உடனே வந்ததுனால தான் கொஞ்சம் க்ரௌட் அவ்வளோ இல்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட் ஆகட்டும் இல்லைன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பெருசு. ஸோ அதை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ பெரிய கவுண்டர் தேவைப்படுதுன்னு. இதுதான் டிக்கெட் கவுண்டர். பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கூட்டமே இல்லை. இங்கே உங்களுக்கு நீங்கள் எப்படி டிக்கெட் வேணும், அதாவது 1 week வேணுமா 2 week வேணுமா அங்கே ஸ்டே பண்ணுறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 1 week மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த பாம்ப்ளெட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. என்னடா இன்றைக்கி அழகாக ரொம்ப நேரமாக ஸ்ட்ராலரில் உட்காந்துட்ருக்காளே அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான், இனி அவ்வளோ ஓடி பிடிக்க விடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் கோண்டோலா இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்றில் வந்து கிளியர் கிளாஸ் இருக்குமா, இன்னொன்று ஸ்டாண்டர்ட். நாங்கள் ஸ்டாண்டர்ட் தான் சூஸ் பண்ணோம். கூட்டம் அதிகம் இருக்கிற அன்னைக்கு எக்ஸ்பிரஸ் கவுண்டரில் டிக்கெட் எடுத்திங்கன்னா யூஸாக இருக்கும். பட் இன்றைக்கி நமக்கு நார்மல் ஸ்டாண்டர்ட் கவுண்டரே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு.
அங்கேருந்து க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே போகுது, க்யூ எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. அப்போ இது அவ்வளோத்துலேயே மக்கள் நின்னால் எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள் கேபிள்காரை ரீச் பண்ணுறதுக்கே. ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 8 பேர் வரைக்கும் உட்காரலாம். ஆனால் அவங்க இப்போ இந்த டைமில் கூட்டம் கம்மியாக இருந்ததுனாலையா என்னன்னு தெரியல, நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. குரூப்பாக வந்தவங்கள மட்டும்தான் மொத்தமாக உட்கார வச்சாங்க. நாங்கள் ஃபேமிலியாக இருந்ததுனால எங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கோச் தான் கொடுத்தாங்க. உங்கள் டிக்கெட்லேயே உங்களுக்கு சின்ஸ்வி ஸ்டேஷனுக்கும் சேர்த்து தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கும். வேணும்னா நம்ம இந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு பார்த்துட்டு அடுத்த கேபிள் காரில் ஏறி ஜென்டிங் ஹைலாண்ட் போய்க்கலாம். இந்த ரைடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடங்களில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப அருமையாக இருக்கும், சில இடங்களாக பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும். இவ்வளோ உயரத்துல இருந்து பார்க்குறதுக்கு மொத்தம் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ரொம்ப நமக்கு பீக்கு போகும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் ஷேக்கியாலாம் இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக தான் போகும். கொஞ்சம் நீங்கள் மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு கூட இதில் ஒன்றும் பெரிய இம்பாக்ட்லாம் இருக்காது, நீங்கள் தாராளமாக போகலாம். பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த ரைடுக்கு. பட் ஆனால் நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கும் போது அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. எனக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ண ஒரு அனுபவத்தை தான் இது கொடுத்துச்சு. மலேசியாவில் எல்லா இடத்துக்குமே நீங்கள் பேபியோட ஸ்ட்ராலரை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த கோண்டாலாலையும் நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்மளை விட்டாங்கன்னா இதில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம், ஏதோ ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதான் நம்ம. இப்போ நமக்கு கீழே தெரிகிறதா அந்த ஸ்கை வேர்ல்டு தீம் பார்க்கு. எல்லா ரைடுமே ரொம்ப நல்லா பெருசு பெருசாக கட்டியிருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இதுக்குள்ளே போய் பார்க்கல எப்படி இருந்துச்சு அதனால் எனக்கு தெரியல. பட் மேலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமாக தான் இருந்துச்சு. நீங்கள் இது எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஜெண்டிங் ஹைலாண்டுக்கு மட்டுமே ஒரு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி புக் பண்ணிவிட்டு வாங்க. இங்கேயே ரூம் புக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். லாரா வச்சுட்டு தீம் பார்க் போகிறதெல்லாம் எங்களுக்கு வேஸ்ட்டுன்னு தோணுச்சு, அதனால் நாங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யோசிக்கல இந்த டைம். நம்ம அங்கே ஏறும்போது நம்மளை அந்த கோண்டாலால் உட்கார வச்சுட்டு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுப்பார். சரி ஓகே அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா நம்ம இறங்குறதுக்குள்ளேயே அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு இறங்குற இடத்துல ஒட்டி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட நாடோடிகள் படத்தை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க. நீங்கள் கேசினோக்கு போகணுன்னா அதுக்கு தனியாக என்ட்ரி இருக்குது, நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். நான் அதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கல. இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய மால் இருக்குது. இங்கே குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விளையாடுறதுக்கு தனியாக ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. மற்றபடி ஷாப்பிங் பண்ணலாம், ஃபுட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. மொத்தத்தில் நிறையா காசு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் செலவு பண்ண வைக்கிற அளவுக்கு இங்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் நம்மளை கவர்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஸோ இங்கே தான் கிட்ஸுக்கான ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு, அட்வென்ச்சர் லேண்டுன்னு சொல்லிட்டு. லாராக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கே. அவள் இது வரைக்கும் யானையை நேரில் பார்த்ததே இல்லை, டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கா. அவளுக்கு இந்த யானை வந்து ஒரு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும், அது பார்க்கும்போது அவளுக்கு செம எக்ஸைட்டடாக இருந்துச்சு. டைனோசர்ஸ் இருந்துச்சு, அவள் எல்லாத்துலேயும் ஏறி உட்காரணும்னு நினச்சா சில ரைடு மட்டும்தான் கூப்பிட்டு போனோம். ஸோ மெயினாக இந்த கேபிள் காரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ பார்த்துட்டு கிளம்பிட்டோம், ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. ஸோ இங்கே ரூம் புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு மறுபடியும் தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேணும்னா இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. மேபி ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் ஜெண்டிங் ஹைலண்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட கேஎல் சென்டர் போகலாம். இல்லை கடைசி நாள் கூட இங்கே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய்க்கலாம். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இது வந்து உங்களுக்கு அந்த ஆவ்னா ஸ்கைவே பிரிட்ஜுக்கு கீழேயே இருக்கும். இங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க அங்கே வந்து இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பஸ் வந்துடும். ஸோ ஷெடியூலை ஃபஸ்ட்டே பார்த்துட்டு போங்க, அப்போ தான் நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு வர முடியும். இல்லைன்னா நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மலைப்பிரதேசம் அப்படின்றதுனால முன்னாடி டிரைவர் பக்கத்தில் உங்களுக்கு கேரி பேக் இருக்கும். வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறவங்க நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி டிரைவரே உள்ளே ஏறும்போது கேட்பாரு, கேட்டு கொடுத்துருவாரு.